ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ஏர்னிங் ஆப் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் நீங்கள் எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் எல்லாருமே செல்ஃபாக மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் ஒரு ஒர்க்கும் கிடையாது, ஜஸ்ட்டு ஓட் பண்ண போகிறீங்க, அவ்வளவுதான். ஓட் பண்ணுறதால நீங்கள் வந்து இதில் மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பில் பேமெண்ட்டு பக்காவாக கொடுக்குறாங்க. இந்த ஆப்பினுடைய பேமெண்ட் ப்ரூஃபை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய ராஜு ரியல் மணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க. இந்த ஆப்பினுடைய லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஆப்பை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணவுடனே உங்களுடைய நேம் மொபைல் நம்பர் கேட்கும், கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்து இங்கே ஒரு டிக் கொடுத்துட்டு லெட்ஸ் கோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் இந்த ஆப்பில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணவுடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ஒன்றும் இல்லை, நம்ம கஸ் பண்ண போகிறோம். இங்கே கஸ் டு ஆன், ஓ டு ஆன், டூ டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். முதல்ல ஓப்பன் பண்ணவுடனே இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாயிண்ட்ஸ் வந்து ஜீரோ இருக்கும். நான் கிளிக் பண்ணுறேன், இப்போ பாருங்கள் மேலே பாயிண்ட்ஸ் எவ்வளோ, 100 ஆட் ஆகிடுச்சு. அடுத்து கிளிக் பண்ணுறேன், இப்போ பாயிண்ட்ஸ் பாருங்கள் 200 ஆட் ஆகிடுச்சு. அடுத்து நான் கிளிக் பண்ணுறேன், இப்போ பாயிண்ட்ஸ் பாருங்கள் 400 ஆட் ஆகிடுச்சு. ஓகே ப்ரோ, பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆன் பண்ண கற்றுக்கிட்டோம். அடுத்து இந்த பாயிண்ட்ஸை வச்சு எப்படி வித்ரா எடுக்கிறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே ஏர்ன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏர்ன் சொல்லிட்டு. இந்த ஏர்ன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஏர்ன் ஆப்ஷனில் இங்கே மேலே பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன், இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, செக்யூரிட்டி கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செக்யூரிட்டி கோட் அப்படின்றத நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன், சரியா? அந்த கோடை நீங்கள் அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு இந்த பேஜே ஓப்பன் ஆகும், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ஆப்பில் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறது ஈஸிங்க. இங்கே மேலே பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். 3 ரெஃபர் பண்ணால் போதுங்க, நீங்கள் வித்ரா எடுத்துக்கலாம். 100 ரூபாய், 3 ரெஃபர் தான் கிடையாது, அதிகமாக கிடையாது, ஒன்லி 3 ரெஃபர். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே ஷேர் அகைன் கொடுத்து இந்த லிங்கை நீங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி கோடும் கொடுத்துருப்பாங்க, இதை வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. சென்ட் பண்ணிவிட்ட பிறகு அவங்க ஏர்ன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இடத்த செக்யூரிட்டி கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். அந்த இடத்த உங்களுடைய ரெஃபர் கோட் போட்டு சப்மிட் கொடுத்தாவே உங்களுக்கு இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் சப்மிட் கொடுக்கல அப்படின்னா இந்த பேஜே ஷோ ஆகாது, சரியா? நீங்கள் இப்போ நான் ரெஃபர் கோடை நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறத நீங்கள் இந்த செக்யூரிட்டி கோடுன்னு கொடுத்தா தான் உங்களுக்கு ஷேர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், சரியா? அதால் செக்யூரிட்டி கோடு கண்டிப்பாக கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு பிறகு இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும், நீங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கலாம், ஓகேவா? அடுத்து செகண்ட் ஆப்ஷன், ப்ளே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இங்கே ஓட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஓட் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஓட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு யாருக்கு வேணாலும் கிளிக் பண்ணிகிட்டே இருப்போம். மேலே என்னுடைய பாயிண்ட்ஸ் பாருங்கள், 17,700. இப்போ கிளிக் பண்ணுறேன், ஓகே. அடுத்து ஓகே, நம்ம ஓட் பண்ணுறதை பொறுத்து மேலே வந்து பாயிண்ட்ஸ் 17,900 ஆகிடுச்சு பாருங்கள். மேலே இப்போ 18,000 ஆகிடுச்சு பாருங்கள் பாயிண்ட்ஸு. இந்த பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் ஒர்க்கு, நீங்கள் ஓட் பண்ண போகிறீங்க, பாயிண்ட்ஸும் ஏர்ன் பண்ண போகிறீங்க. அடுத்து இங்கே கஸ் டு ஏர்ன், இங்கே கஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுறது, இங்கே ஓட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது. கஸ் டு ஏர்னுங்கிறது நமக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும். எப்படின்னு சொல்கிறேன், இப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்க, லா யூ மிஸ்டன் தான், காயின்ஸ்லாம் குறையாது. ஓகே, இது கஸ்ஸு 100 பாயிண்ட்ஸ். இன்றைக்கி செகண்ட் முறை கஸ் பண்ணால் 200 பாயிண்ட்ஸ், அடுத்த முறை கஸ் பண்ணால் 300 பாயிண்ட்ஸ் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், சரியா? இந்த கஸ் பண்ணுறதுல பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் இந்த ஏர்னிங் ஆப்ஷனில் இருக்கிற இந்த ஓட்டில் வந்து 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். இதுதான் கான்செப்ட். இந்த பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறது இந்த டூ டைப்ஸ் ஏர்ன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும், வித்ரா எடுக்கணும். அதுக்கு தான் இந்த ஏர்னிங் ஆப்ஷனில் இங்கே ட்ரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான், வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் தேர்ட் ஆப்ஷன் ட்ரேட், இந்த ட்ரேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், முதல் வேலையாக இங்கே உங்களுடைய மெயில் ஐடி கொடுக்கணும். மெயில் ஐடி கொடுத்து இங்கே கட்டத்தில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு மெயில் ஐடி சக்ஸஸ்ஃபுல்லாக பைண்ட் ஆகிடும். முக்கியமான விஷயம், இந்த மெயில் ஐடியில் நீங்கள் அமேசான் கிஃப்ட் கார்டை தான் இதில் வித்ரா எடுத்துக்க முடியுன்றதால நீங்கள் அமேசான் கிஃப்ட் கா மெயில் ஐடி உங்களுக்கு வந்து சென்ட் ஆகும், அந்த மெயிலுக்கு தான் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், மெயில் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் 18,400 டோக்கன். இந்த டோக்கன் நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னா, 3 ரெஃபர் பண்ணாதான் முடியும்.
3-3 ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இங்கே வித்ரா வந்து எனேபிள் ஆகிடும். நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். எனக்கு 3 ஃப்ரெண்டு வந்து ரீச் ஆகிட்டாங்க, 3 ஃப்ரெண்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இந்த லைன் வந்து க்ரீன் கலரில் ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போது என்னாகும், எனக்கு வித்ரா எனேபிள் ஆகும். இது வந்து ஃபுல்லாக வந்து ரீச் பண்ணிட்டேன். ரீச் பண்ண பிறகு நீ என்ன பண்ணலாம், இங்கே ட்ரேட் பண்ணலாம். ட்ரேட் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், 10,000 பாண்ட்ஸ் இருந்தாவே ரிசீவ். இங்கே பாருங்கள், க்ரீன் கலரில் செல் ஃபார் கேஷ். இது க்ரீன் கலரில் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 3-3 ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 பாயிண்ட்ஸுங்க ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 100 ரூபாய் வித்ரா எடுத்துக்கலாம். ஓகேவா, இங்கே செல் கேஷ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா வித்ரா ஆகிடும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், 10,000 பாயிண்ட்ஸ் 100 ரூபீஸ் பெண்டிங் அப்ரூவல் அப்படின்றத காட்டும். இப்போது இந்த ஆப்பினுடைய பேமெண்ட் ப்ரூஃப், சப்ஸ்கிரைபர்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாம் பார்க்கலாம். இங்கே வித்ரா ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், 100 ரூபீஸ் பெய்டு, 100 ரூபாய் வந்து என்ன ஆயிருக்கு, பெய்டாயிருக்கு. அமேசான் கிஃப்ட் கார்டு அதுக்கான கோடும் கொடுத்துட்டான் பாருங்கள். சரி, அமேசான் கிஃப்ட் கார்டு அதுக்கான கோடு கொடுத்துட்டா நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம், கோடு கூட எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இருக்கிறத காப்பி பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக கோடை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய அமேசான் கிஃப்ட் கார்டு அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணிக்கலாம் 100 ரூபாவை. ஓகேவா, உங்கள் மெயிலுக்கு தான் இது சென்ட் ஆகுன்றது கிடையாது. நீங்கள் மெயில் கொடுக்கலனாலும் அவங்க இங்கேயே வந்து என்ன பண்ணாங்க, அமேசான் கிஃப்ட் கார்டாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் இதை காப்பி பண்ணி அமேசான் கிஃப்ட் கார்டாக 100 ரூபீஸ் வித்ரா எடுத்துக்கலாம். அதுக்கான 100 ரூபீஸ் பேமெண்ட் ப்ரூஃப் தான் இது. அமேசான் கிஃப்ட் கார்டை நீங்கள் எடுத்துக்க முடியும் 100 ரூபீஸ். சூப்பர், இது சப்ஸ்கிரைபனுடைய பேமெண்ட் ப்ரூஃபு. பேமெண்ட்டு பக்காவாக கொடுக்குறாங்க தெரிஞ்சிச்சா, பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாம் பார்த்துட்டிங்களா, பேமெண்ட் எல்லாம் பக்கா. இது 100 ரூபீஸ் பெய்டு. இது சப்ஸ்கிரைபர் பேமெண்ட் ப்ரூஃப். இது பாருங்கள், 100 ரூபாய் சப்ஸ்கிரைபர் பேமெண்ட் ப்ரூஃப். இது பாருங்கள், சப்ஸ்கிரைபர் பேமெண்ட் ப்ரூஃப். இது பாருங்கள், சப்ஸ்கிரைபர் பேமெண்ட் ப்ரூஃப். இதுபோல் எக்கச்சக்கமான பேர் இந்த ஆப்பில் வித்ரா எடுத்திருக்காங்க. பேமெண்ட்டு பக்காவாக கொடுக்குறாங்க, சந்தேகமே கிடையாது. எல்லாருமே மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இங்கே பேமெண்ட் ரிசீவ் ஆன உடனே எனக்கு இங்கேவே அமேசான் கிஃப்ட் கார்டு ஷோ ஆகும். நான் அதை அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 10,000 பாயிண்ட்ஸ்க்கு நீங்கள் இங்கே பை நவ், அதாவது ஸ்விக்கி இது போல் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். எதுனா அமேசான் கிஃப்ட் கார்டு அமௌண்ட்டை வேணாம் அப்படின்னா இப்படியும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓட் பண்ணுங்கள் அண்டு கஸ் பண்ணுங்கள். இதுதான் ஒர்க்கு, வேறு ஒன்றுமே ஒர்க்கு கிடையாது, சிம்பிள். அடுத்து மெயின் என்னென்னா ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணணும். எப்படியாவது ஒரு 3 ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபாய் கன்ஃபார்மு, ரொம்ப அதிகம் கூட கிடையாது. வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக்யூரிட்டி கோட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பிறகு வைரலாக நிறைய சேனல்ஸ் வந்து போடுவாங்க. இந்த ஆப்பை நான் ரொம்ப நேரம் தேடி கண்டுபிடிச்சி இதனுடைய பேமெண்ட் ப்ரூஃபெல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுங்கள். மேலும் இந்த ஆப் பற்றிய அப்டேட்ஸ்